Hi guys, நேத்து நைட் நம்ம கிம்ச்சி செஞ்சோம்ல, ஸோ அது இப்போ நம்ம வந்து சாப்பாடு கூட டேஸ்ட் பண்ணலாம். சாப்பாடுனா நூடுல்ஸ் கூட டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஃபர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ட்ரையாக வச்சோம், உள்ள அப்படியே ட்ரையாக எடுத்து நான் உள்ள வச்சேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு தண்ணி மாதிரி ஒரு இது வந்துட்டு இருக்கு, ஒரு பபிள் பபிளா தண்ணி விட்டுடுச்சு. அதான் லிக்விடா உள்ள ஃபர்மெண்டேஷன் ஆயிருக்கு சொல்லுவாங்க. சோ இது ஃபர்மெண்டேஷன் ஆன அப்புறமா இருக்கிற டேஸ்ட் தான் வந்து நம்மளோட ஃபைனல் கிம்ச்சி டேஸ்ட். சோ நம்ம அதை இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, பாத்தீங்கன்னா தெரியும், எக் நூடுல்ஸும் மேல வந்து கிம்ச்சி ஆம்லெட்டும் இருக்கு. கிம்ச்சி ஆம்லெட்டுன்றது கிம்ச்சி கொஞ்சம் எடுத்து அது சின்ன சின்னதா வந்து சிசர்ஸ்ல கட் பண்ணிட்டு அதில் வந்து ஆம்லெட் செஞ்சுருக்கேன். ஸோ நம்ம டேஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான ரிவ்யூ சொல்கிறேன். நல்லா இருந்தால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு போகிறேங்க. ஓகே, கரெக்டாக சொல்லணும், நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிடணும். நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி எல்லோரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்லெட் டேஸ்ட் பண்ணலாம். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எனக்கு தான் கே சீரீஸ் பிடிக்கும். ஆம்லெட் நல்லா இருக்கு, ஆம்லெட் மாதிரியா இருக்கு, நார்மல் ஆம்லெட் மாதிரி தான் இருக்கு. பெருசா இல்ல, கிம்ச்சி வர இடம் மட்டும் கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு டேஸ்ட், ஆக்சுவலா செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப நூடுல்ஸ் நூடுல்ஸ் சோட வச்சு சாப்பிட போறேன். நூடுல்ஸ் இன்னைக்கு டொமேட்டோலாம் போட்டு செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கு, நூடுல்ஸ் சூப்பரா இருக்கு. ஆனா இப்போ நம்ம இதல கிம்ச்சி வச்சு ட்ரை பண்ணலாம். கிம்ச்சி வச்சு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இந்த ஃப்ளேவர் இருக்குல, ஒன்ஸ் சாப்பிட்டோம், நைட் கூட சாப்பிட்டோம்ல, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் அது அந்த வாயிலே இருந்துச்சு அந்த ஃப்ளேவர். ஏன்னா அவ்வளவு மிளகாத்தூள் போட்டிருந்தா வாய் ஃபுல்லா எரியும் போது அது இருந்துனே இருக்க மாதிரி தான் இருக்கும். அது இல்லங்க, அந்த வாசம் ஸ்மெல் பண்ணி வரங்களா? இது ஏதோ ஒரு ஸ்மெல், அந்த ஒண்ணு ஊறுகாய் மாதிரி இருக்கு, இன்னொன்னு வந்து வேற ஏதோ ஒரு ஸ்மெல், மாசான ஒரு ஸ்மெல் ஒண்ணு. நான் ஆல்ரெடி ஸ்மெல் பண்ணிருக்கேன் அது. கொஞ்சமா கிம்ச்சி எடுத்து ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் கையில எடுத்துக்கோங்க. ஓ, அதுல வச்சு சாப்பிடணுமா? இரு, நூடுல்ஸ் எப்படி எடுக்கணும்னே தெரியல. இருக்கு தெரிய அடிச்சு சுத்தி எடுப்ப சரவணன். எனக்கு சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு காரம் கொஞ்சம் அதிகமா ஏறுது. வச்சவனே தெரியல, வச்சவனே ஃப்ளேவர் இருந்தது. ஃப்ளேவருக்கு அடுத்து காரம் செம்மையாக ஏறுது, சூப்பராக இருக்கலாம், சரியான டேஸ்டாக இருக்குது. ரொம்ப காரமெல்லாம் ஏறல, அந்த அதுலேருந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தது. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ஃபர்மெண்டேஷனுக்கு அப்புறம் காரம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நல்லா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இது ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைஸில் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஒரு வாட்டி பழைய சோறு ஒன்று வச்சுட்டு, பழைய சோறு ஊறுகாய் மிளகா, அப்புறம் சுண்டக்காய், அடுத்து கிம்ச்சி. இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ட்ரை பண்ணோம். எக்ஸ்க்ளூசிவா எங்க சேனல்ல. வெளிமாத்தவங்க ட்ரை பண்ணிருப்பாங்களா தெரியல, ட்ரை பண்ணினா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கிம்ச்சியும் பழைய சோனே யாரும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, அடுத்து கேக்குறாங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ வந்து உண்மையா நீங்க இத செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து எடிபிளா எக் நூடுல்ஸோட அந்த கிம்ச்சியோட சாப்பிடுறேன். எனக்கு வந்து இது எடிபிளா இல்லையான்னு டவுட் இருந்தது, பட் எஸ் சாப்பிடலாம். கைப்படாம பாத்துக்கோங்க. அண்ட் இது வந்து இப்ப ஒன் டே நான் வந்து வெளியே வச்சிருந்தேன். இப்ப மணி எப்படியும் 2:00 இருக்கும்.
நீங்க இதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுங்க. எடுத்து கண்டிப்பா கேட்றமா லவர்ஸ்க்கு பிடிக்கும். செம்மையா இருக்கு. அந்த அந்த கிரன்ச்சினஸ் இருக்குல்ல அது செம்மையா இருக்கு. அதான் கோசு அப்படி வச்சு சாப்பிட்ற ஒன்னொன்னா சாப்பிட்டாக்க அப்படி சாப்பிட்றது. இவர் வச்சுக்கிட்டு வேணும் போது கொஞ்சமாக சாப்பிடலாம். மூடி வச்சு விடாதா. செம்மையா இருக்கு கிம்ச்சி. உங்களுக்கு ஸ்பைசி பிடிக்குமா? கண்டிப்பா அது பிடிக்கும். ஆப்பிளோட இருக்கு கிம்ச்சியில் ஆப்பிள் அப்புறம் கேரட் அதெல்லாம் போட்டு சாப்பிட்றோம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டிருக்கலாம் போல ஆப்பிள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் சைனீஸ் கேபேஜில் செஞ்சாலும் அந்த கேபேஜ் வந்து நம்மளது அளவுக்கு தடியாக இல்லை, ரொம்ப மெல்லீஸாக இருக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக எடுத்து சாப்பிட்டனால விக்கல் வர மாதிரி. வீடியோக்காக சொல்கிறேன், உண்மையாக நல்லா இருக்கா? உண்மையாக நல்லா இருக்கு. பாருங்க கிம்ச்சியோட பெரிய பைட்டு. அருமையா இருக்கு. நீங்க இன்னும் பிளைன் ரைஸோட சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். இப்ப கிம்ச்சி வச்சு நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு, நம்ம அடுத்த அந்தந்த டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். மெயினாக நூடுல்ஸில் வச்சு சாப்பிடுவாங்க, ராமனில் வச்சு சாப்பிடுவாங்க. ப்ரான் சிக்கன்லாம் போட்டு கிம்ச்சி ஸ்டவ் செய்வாங்க, அதான சொன்னால குழம்பு மாதிரி ஒரு சூப் மாதிரி இருக்கும். அது கூட வந்து ஸ்டிக்கி ரைஸ் வச்சு சூப்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்து அதை செஞ்சு பார்க்கலானா? செம்ம டாப்பாக இருந்தது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை. சூப்பராக இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது. அது அந்த ஊர்ன பிறகு ஊர்ன பிறகு இருக்கக்கூடியது சம்மசினாக இருக்குது. கொண்டாந்து கழிச்சு வாய் ஃபுல்லாக காரமாகுது. காரம் பிடிக்கும் உங்களுக்கு, உப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னா சாப்பிடுங்க. உப்பு காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா இதில் எல்லாமே ஹெவியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வெறும்னா தனியாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெவியாக தெரியும். இந்த மாதிரி எதனால் சாப்பாடோட டைல்யூட் பண்ணி சாப்பாடு, ஒரு சாப்பாடு வெறும் வெறும் சாப்பாடோட சாப்பிட்றது, இல்லை மாதிரி நூடுல்ஸோட சாப்பிட்டிங்கன்னா இதுக்கே பயங்கர காரமாக இருக்குது, வாய் ஃபுல்லாக எரியுது. எனக்கு விக்கல் வச்சு தான் தண்ணி குடித்தேன். ஒரு அளவாக வச்சு சாப்பிட்ணும், பாதி பாட்டில் எப்பயே சாப்பிட்டா அப்படி தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். நான்லாம் சின்ன வயசில் அப்போ பானிபூரி 10 ரூபாய்க்கு 10 பீஸ் தருவாங்க, 50 ரூபாய்க்கு அட் டைம் 50 பீஸ் சாப்பிட்ருவேன். நான்லாம் அப்படி சாப்பிட்டு மஞ்சள் கமலம் வந்து தான் மிச்சம். அதுக்கு மஞ்சள் கமலம் இல்லை, அது இன்னொன்றுக்கு தான் வந்தது. அது இன்னொரு வீடியோ நான் தனியாக சொல்கிறேன். பானிபூரிக்கெலாம் ஒன்றுமே ஆகுது, கேஷுவல் தான். என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வயிறை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ அதிகமான காரம் நான் தான் பார்த்து சரி பண்ணேன். அதிகமான காரம் இளநீர் நிறைய குடிங்க, பட்டர் இருக்க மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி எங்களோட ஃபஸ்ட்டு மீல் இது தான். எனக்கு பயங்கரமான பசி, 5 மணிக்கு தான் தூங்கணும், ஏன்னா நைட் கரண்ட் போயிடுச்சு உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு தூங்கிறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஒரு 12 o'clock எழுந்திரிச்சு பொறுமையாக சமைச்சு இப்போ தான் சாப்பிட்றோம். சாப்பிட முடியலையா? நான் பொறுமையாக சாப்பிடுவேன். வீடியோவாக அறக்க பறக்க சாப்பிட்ணும். நான் பொறுமையாக நூடுல்ஸ்லாம் என்னால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஐ வில் மேக் தோசை. நானும் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், ஆனால் 2 குண்டா வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சின்ன பேக்கெட் நூடுல்ஸ் தான் செஞ்சேன். கொஞ்சம் அதான் பொறுமையாக சாப்பிடுவேன். டேஸ்ட் பண்ணி நல்லா வெயிட்டாக சாப்பிட்ணும். உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கன்வே பண்ணுறதுக்காக இப்போ சாப்பிட்டு காட்டினேன், அவங்களும் சாப்பிட்டு காட்டினேன். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கிம்ச்சி, நல்லாயிருக்கு. கொரியன் சீரீஸ் பிடிக்கிறவங்க, கொரியன் ட்ராமாஸ், அடுத்து கொரியன்ஸ் பிடிக்கிறவங்க, கொரியன் ஃபுட்ஸு பிடிக்கிறவங்க மஸ்ட்டு ட்ரை. நான் இதுமாதிரி சாப்பிட்டதில்ல, ஆனால் நம்மளுடைய இந்தியன் ஃபுட்டு மாதிரியான நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் சில அந்த ராடிஷுடைய இது, முள்ளாங்கியுடைய ஃப்ளேவர், ஆப்பிள் அதெல்லாம் போட்டு சாப்பிடணும். கொஞ்சம் இருக்கிறது ஹெல்த்தி தான், ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து மிளகா அரைச்சி பண்ணுறோம். நீங்க ஒரு 40-50 போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
ஆஃப் கோஸ்க்கே வந்து இதை மாதிரி மூணு இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு பாட்டில் இருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்ட்டு. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, எங்க சேனல்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொல்றோம் உங்கள இருந்து விட பெரிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் பாக்குறோம். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா வரும், முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துல 7 நாள் 4 நாளாச்சு வீடியோ போடுற மாதிரி ட்ரை பண்றோம். நாங்க எங்க டைம் இல்ல, ஷார்ட்ஸ் ஆச்சு வந்துரும், உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஆச்சு வந்துரும் கண்டிப்பா. கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில ஷார்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறோம். பாய் பாய்.